செம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 103 குடி செயல் வகை 1030 குறப்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லாள் இல்லாத குடி. 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 குடும்பம் என்றால் துன்பம் வரும், வீழ்ந்துவிடும். குடும்பம் அடியோடே விழுந்துவிடும், தரைமட்டமாகிவிடும். வாழ்க்கையே அழிந்து விட்டதைப் போல ஒரு துன்பம் வரும். அந்த இடத்திலே அந்த குடும்ப தலைவனே மறைந்து விட்டான், திடீரென்று விபத்தில் இறந்து விட்டான். அந்த குடும்பத்தை தாங்குவதற்கு அந்த வீட்டில் இருக்கின்ற அவனுடைய மனைவி தயாராக இருக்க வேண்டும். அவனுடைய பிள்ளைகள் அதிலே மூத்தவனாக இருக்கக்கூடியவன் அல்லது திறமை உள்ளவன் எவனோ அவன் அந்த விழுந்துவிட்ட குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கு ஓடி வர வேண்டும். எழுச்சி பெற்று உடனே அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். அந்த துன்பத்தை களைவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும், பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த குடும்பத் தலைவன் உழைக்கின்ற ஒருவனை நம்பி இருக்கக்கூடாது. இந்த குடும்பத்திற்காக ஓயாது உழைத்து கொண்டு, இந்த குடும்பத்திற்காகவே உழைத்து வியர்வை சிந்தி, எந்த நேரமும் இரவு பகல் என்று பாராமல், நோய் நொடி என்று எதையும் கருதாமல், மானம் அவமானம் என்பதையெல்லாம் கருதாமல் உழைத்து கொண்டிருக்கிறானே, திடீரென்று இறந்து விட்டால், ஒரு விபத்திலே கை கால் இழந்து விட்டால் அல்லது உயிரை இழந்து விட்டால், இந்த குடும்பத்தை தாங்குவதற்கு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவர், அந்த குடும்ப தலைவியோ அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மூத்த மகனோ அல்லது திறமை உள்ள ஒருவனோ தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஒரே ஒரு மகன் திடீரென்று இறந்து விட்டான் விபத்திலே, தளர்ந்து விடக்கூடாது. அடுத்திருக்கின்றவர்கள் மனம் ஒடிந்து அவர்களும் வியாதிக்குள்ளாகி நோய்க்காட்பட்டு மாரடைப்பு காரணமாக அல்லது கவலையின் காரணமாக பலவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டு அந்த குடும்பம் சீரழிவதற்கு அவர்களே ஒரு காரணமாக அமையக்கூடாது. எழுந்து நிற்க வேண்டும். விழுந்து தரையில் விழுந்து விட்டால் விழுந்து அப்படியே கதறிக்கொண்டிருக்கக்கூடாது. முட்டாள், அவன் முட்டாள், வாழ தெரியாதவன். எழுந்து நிற்க வேண்டும். எழுந்து நின்று காயங்களை எல்லாம் கழுவி அதற்கு உடனே மருந்து போட்டு ஆக வேண்டிய வேலையை மீண்டும் கவனிக்க தொடர்ந்து செய்ய வேண்டுமே ஒழிய, விழுந்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பான் முட்டாள். வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். விரல்கள் இருக்கிறது, எனக்கு ஒன்றுமில்லை, என் கையில் பணம் இல்லை என்று சொல்பவன் மூடன். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். இந்த விரல்களை வைத்துக்கொண்டு, இந்த கையை வைத்துக்கொண்டு உழைத்து சம்பாதிக்கலாம், முன்னேறலாம். தூக்கி நிறுத்துவதற்கு இந்த குடும்பம் இப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமானவர் தவறிவிடலாம், மரணமடைந்து விடலாம், கை கால்கள் ஊனமடைந்து விடலாம், கண் பார்வை இல்லாமல் போய்விடலாம், வேலை இழந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செய்து கொண்டிருந்த அருமையான வேலை, அந்த வேலை வாய்ப்பு இழந்து விட்டார். காரணம் பல காரணங்கள் இருக்கும். இன்றைய காலகட்டத்திலே ஒருவன் வேலை இழந்து விடுகிறான் என்றால் அதற்கு அவன் செய்கின்ற தவறு மட்டும் காரணமல்ல, எத்தனையோ பேர் கெடுப்பதற்கென்று இருக்கிறார்கள் உலகத்திலே. நல்லவர்கள் வாழக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு பகையானவன் என்றால், அவன் நல்லவனாக இருந்தாலும் கூட நமக்கு பகைவன் என்றால் அவனை அழித்து விடுவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்பொழுது வேண்டுமானாலும் துன்பம் வரலாம், இந்த குடும்பம் எப்பொழுது வேண்டுமானாலும் தாழ்ந்த நிலைக்கு வந்துவிடலாம். நாம் தூக்கி நிறுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று எந்த நேரம் விழிப்பாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த அக்கறை இருக்க வேண்டும், அந்த ஆர்வம் இருக்க வேண்டும், அந்த துடிப்பு இருக்க வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும் குடும்பத்தை தாங்குவதற்கு. அப்படி குடும்பத்தை தாங்குவதற்கு ஒரு ஆளும் இல்லை என்றால் குடும்பம் அழிவதுதான், அதிலே ஒன்றும் சந்தேகமில்லை, நிச்சயமாக அழிந்துவிடும். தாங்குவதற்கு ஒரு ஆள் இருக்க வேண்டும். குடும்பத் தலைவன் தனக்கு பிறகு ஒருவனை தயார் செய்ய வேண்டும்.
தன்னுடைய மனைவிக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது இயற்கை அழிவினாலே, இயற்கை பேரழிவினாலே நான் நான் இறந்துவிட நேரலாம், அதெல்லாம் வாழ்க்கையிலே சகஜம். எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, தூக்கி நிறுத்துவதற்கு நீ எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை நீ உன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும், அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், உற்றார் உறவினர்களோடு வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்லித்தர வேண்டும். அதை பின்பற்ற வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் குடும்பத் தலைவன் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். குடும்பம் சீரடையும். இந்த கருத்துக்கள் எல்லாம் குடும்பம் சீராக நடைபெறுவதற்கு திருவள்ளுவர் சொல்லுகின்ற ஒரு நல்ல கருத்துக்கள், நல்ல சிந்தனைகள். மீண்டும் நல்ல சந்திப்போம்.